டாக்டர் இந்த மருந்து எல்லாம் வேணுங்கறாரு கீழ போய் வாங்கிட்டு வந்துருங்க சரி சிஸ்டர் குடுங்க நான் போ இருமா நான் போயிட்டு வரேன் இல்ல இருமா நானே வாங்கிட்டு வரேன் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் எஸ் பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு ஹி இஸ் ஓகே அவுட் ஆஃப் டேஞ்சர் ஆனா வாக்கு மூலம் அது இதுன்னு தொந்தரவு பண்ண கூடாது ஓகே இன்ஸ்பெக்டர் எப்போ நார்மல் கண்டிஷன்ல வருவாரு நாளை காலையில அவரால நல்லாவே பேச முடியும் கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் உள்ள நர்ஸ் டாக்டர் இவங்கள தவிர யாரையும் அனுப்ப கூடாது அனுப்ப மாட்டேன் சார் ஓகே எஸ் சார் அப்ப கூட வைரத்தை பத்தி நான் சொல்லவே வைரம் எங்க வச்சிருக்க இதே மாதிரி கேட்டு கேட்டுதான் என்ன மிதிச்சான் நான் சொல்ல செல்லும் நான் கேக்குறேன் வைரம் எங்க வச்சிருக்க பத்திரமா இருக்கு பத்திரமா எங்க என் வீட்டுல உங்க வீட்டுல நான் இங்க வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்க வயிற எங்க வச்சிருக்க சொல்லுடா வயிற எங்க வச்சிருக்க சொல்லு சரி விட வீட்டுல வச்சிருப்ப போலீஸ் கிட்ட என்ன பத்தி ஏதாவது சொன்னியா அத கேட்டுதான் என்ன இந்த நிலைக்கு ஆக்கணும் இருந்தாலும் உன்னை பத்தி உயிர் போனாலும் உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன் இனிமே என்னை பத்தி சொல்லவும் முடியாது Oh, God.
அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்க. பாரு, குழந்தைங்க எப்படி உட்கார்ந்திருக்காங்கன்னு. அப்பாவ முழுசா பார்த்துட்டு பிக்னிக் போன குழந்தைங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம திகச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு யோசிக்க டைம் கொடுக்காம நாம தான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா அவங்க கதி கலங்கி போயிடுவாங்க. எழுந்திருமா, வா, சொல்றத கேளு. அந்த குழந்தைங்களை இந்த இடத்தை விட்டு அழிச்சிட்டு போ. எழுந்திருமா. இப்ப அவங்களை எங்கேயாவது அழைச்சிட்டு போயிடலாம். வெளியில போகாம இருக்க முடியுமா? ஸ்கூலுக்கு போகும்போது, விளையாட போகும்போது உங்க அப்பா கிட்டவ திருட போலீஸ்காரங்க ஜெயில போட்டு அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு மத்த பசங்க கேள்வி பேசும்போது அவங்க மனசு என்ன பாடுபடும்? அதை என்னால எப்படி தடுக்க முடியும்? ஊர்வாயை நம்மளால மூட முடியுமா? அது இஷ்டப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக வாழ்க்கை பூரா நாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கவா முடியும்? என் வீட்டுக்காரர் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்து ரெண்டு குழந்தைங்களை பெத்துக்கிட்ட எனக்கே தெரியல. உண்மையிலேயே அவரு நல்லவரா இல்ல ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு? குழப்பமா இருக்கு. உன் புருஷனை திருடன்னு போலீஸ்காரங்க சொல்றது வெறும் அனுமானத்துலதான், சந்தேகத்துலதான். ஆதாரப்பூர்வமா இல்லைன்னு நான் நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவரு நல்லவர் தான். காலம் எல்லா கவலையும் தீக்கிற மருந்துன்னு சொல்லுவாங்க. அது உன் கவலையை தீக்காமலா போயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்திரிச்சு வாம்மா, வா எந்திரி. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் யார் தெரியல? உங்க அங்கிள். தோ உனக்காக ஃப்ளைட், விமானம். உனக்காக பொம்மை. நீங்க யாரு? நானு உங்க டாடியோட ஃப்ரெண்ட். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆனா உங்க ரெண்டு பேர் பத்தியும் எனக்கு நல்லா தெரியுமே. உங்க டாடி சொல்லிருக்காரு பிங்கிக்கு பொம்மைன்னா பிடிக்கும், உனக்கு விமானம்னா பிடிக்கும். Am I right? ஹலோ மேடம். ஹலோ. ரவி என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்க வீடியோ ஆல்பம் ப்ரொடியூசர் சேன். எஸ். நீங்க? நான் ரவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மும்பையில இருந்து வரேன். ரவியை நினைச்சாதான். இட்ஸ் ஓகே. கேள்விப்பட்டேன் ரவி மேல இப்படி ஒண்ணு கேக்குறதுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நோ, திஸ் ஷட் நாட் ஹேவ் ஹேப்பன்ட். ஐ நோ. உள்ள வாங்க. ஜஸ்ட் a minute please. கம் 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 ஆஜா மேரி ஜான். உட்காருங்க. ஓ யா, ஷூர். ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். ஓகே. என்னடா பாக்குறேன்? உன் வீட்டுக்குள்ள வந்துட்ட பாத்தியா? என்ன பண்ண போறேன்?
ரவியோட மரணத்துக்கு போலீஸ் தான் காரணம்னு கேஸ் போட போறேன். இன்னொன்னு, ரவி அடிக்கடி சொல்லுவான் பிங்கியோட காலு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சு சரி பண்ண போறேன். ரவி எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கான், நான் எதையும் செஞ்சதில்லை. இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு கேட்கறேன் ப்ளீஸ். நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க போலீஸ்க்கு எதிராக கேஸ் நடத்தி ஜெயிச்சாலும் என் ஹஸ்பண்ட் திரும்பி வரப்போறது இல்லை. ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தையை குணப்படுத்த முடியாதுன்னு நாங்க பார்த்த எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க. சோ அதுக்கும் அவசியம் இல்லை. நோ மேடம், டெஃபினட்டா நான் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மம்மி, ஏதுடா இந்த டாய்? அது நான் அங்கிள் கிட்ட திருப்பி கொடுத்துரு. ஒரு நிமிஷம், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இங்கே வந்தீங்க, பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இங்கே வர்றதை நான் விரும்பலை.